ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் ராசியில் இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க, அதே சமயத்தில் லக்னத்திலிருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. ராசி மற்றும் லக்னத்திற்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால், அங்கே எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறை தனிச்சு இருந்தாலும் சரி, இந்த பரிகாரம் உங்களுக்கு சரியாகவே வரும். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, 6ஆம் இடம் எழுச்சலக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களும் நல்ல வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் எதிரி தொல்லைகள் இல்லாமல் நம்ம வம்பு வழக்கு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, ஆயுள் பயம் ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து தொல்லை இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அசிங்க அவமானங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாழ்க்கையில் வந்து பொருளாதார உச்சத்தில் நம்ம வந்து திடீரென்று அதிசயத்தை நோக்கி நகருவதற்கும் இந்த 6-8 சம்பந்தப்பட்ட அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இங்கே மாந்தி நிற்கிறார் அப்படின்னாச்சுனா நம்மளுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் வந்து அசிங்க அவமானங்கள் குடும்பத்துக்கு வந்து அடிக்கடி சர்ஜரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், ஒரு பைக்கு காரில் போயிட்டு இருக்கோம், அடிக்கடி விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்மளே சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அன்பர்களுக்கும் சரி, 6-8 மாந்தி இருந்தாலே நம்மளுக்கு வந்து விபத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள், நம்ம ஒரு பையன் ஒரு நண்பனை கூப்பிட்டு போவோம், டக்குன்னு போன தட்டி விட்டு போயிருவாங்க யாராவது, கீழே வந்து பார்த்தா அந்த பையன் 5 பேரும் நம்மளுக்கு தான் அடிபட்டுருக்கோம். அப்போ ஜர்ஜரி நம்மளுக்கு தான் நடந்துட்டு இருக்கோம், அவங்க வந்து பக்கத்தில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், என்னங்க பாருங்க எப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. இப்படித்தான் நடக்கும் 6-8. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் 6-8 இருக்கும் பொழுது நம்ம அந்த மாந்திக்கு உண்டான வழிபாடு முறைகள் என்ன, நான் மாந்தியை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக கொஞ்சம் ஒரு 10-15 வீடியோ கொடுத்துருக்குறேன், அதை போய் பாருங்கள். அதில் வழிபாடு முறைகள் என்ன, எப்படி எப்படி வழிபாடு செய்யணும், 6-8 கிரகங்கள் இருக்கும், அந்த மாந்தி சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கும்போது அது என்ன உறவாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து 6-8 அப்படிங்கிறக்குண்டான உணவு முறை வழிபாடு என்ன, எப்படி வழிபாடு செஞ்சால் சேர்க்கலாம். 6-8 போர்க்களம், வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. போர்க்களத்தில் நடக்கிற விஷயங்கள் என்ன, அடி புடி சண்டை கத்தி கம்பு வெட்டு குத்து இதான் நடக்கும். இது நம்ம வாழ்க்கையில் அப்படியே பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் உணவு சார்ந்த விஷயத்தை எப்படி வச்சு வழிபாடு செய்யலாம், உணவு சார்ந்த விஷயம் மட்டுமல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்கிற முறையே இந்த தெய்வத்தை இப்படி தான் வழிபாடு செய்யணும். முதல்ல மாந்திங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், உங்கள் வம்சத்தில் தாத்தாவோட குழந்தை சரிங்களா, தாத்தாவோட குழந்தை, அப்பா வழியில் அம்மா வழியில் பிறந்து இறந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகள் உயிர்கள் தான் அது மாந்தியாக உருவெடுத்து உங்கள் ஜாதகத்தில் வந்து உட்காருது, அவ்வளோதான். அப்போ உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், சிம்பிளாக நீங்கள் ஒன்று ஆழமாக யோசிக்க வேண்டாம். 6-8 அப்படின்னாலே வந்து பாருங்கள், அசைவ உணவுகள். ஒருத்தருக்கு வந்து 6-8 தசாபத்தி நடக்கலாம், செக் பண்ணி பாருங்க, நல்ல அசைவ உணவு இவருக்கு வாய்ப்பு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பழைய சாப்பாடுலாம் பெருசாக கிடைக்காது, ஆனால் அசைவ உணவு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அசைவ உணவாக சாப்பிட்டுருப்பாரு, இது மாதிரி சூழல் உருவாகும். அப்போ அசைவ உணவுகளை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் வாழ்க்கை செய்யும், எப்படி வழிபாடு செய்யலாம். முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து 6-8 சம்பந்தப்பட்டு அந்த மாந்திய எழுச்சியில் கிரகம் நிற்கும் அன்பர்கள் அந்த ராசி என்ன ராசின்னு பாருங்கள். ஆண் ராசியாக இருந்தால் பெண் ராசியாக பாருங்கள், ஆண் ராசியாக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து ஆண் தெய்வங்கள் கன்னி தெய்வமாக இருந்திருக்கும், பிறந்து இறந்திருக்கும், அது தெய்வம் வழிபாடு செய்கிற சூழ்நிலை உருவாகும். பெண் ராசியாக இருந்தால் அங்கே வந்து பெண் தெய்வங்கள் கன்னி பெண்கள் சொல்லக்கூடிய குழந்தை வடிவில் வந்து கன்னி பெண்கள் இறந்திருப்பாங்க, திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் இறந்திருப்பாங்க, அவங்க தான் வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க. இதான் 6-8. இந்த அமைப்பு 6-8 சம்பந்தப்பட்டு மாந்தி இருந்தாலே வீட்டில் வந்து ஆண் ராசியாக இருந்தால் ஆண்கள் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க, பெண் ராசியாக இருந்தால் பெண்கள் கன்னி பெண்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் வந்து சூசை அட்டை பண்ணியிருப்பாங்க, அது விபத்தில் சம்மந்தப்பட்டு இறந்திருப்பாங்க. இது கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னா உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக அரங்கேறி இருக்கும். அவங்களாக நீ வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்யணும், அவங்களை வழிபாடு செய்யும்போது ஜெயிக்கலாம், எப்படி வழிபாடு செய்யணும், அவங்கள நினச்சி வீட்டில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு கற்பூரத்தை பத்தச்சு வச்சுருங்க, தினமும் நீங்கள் சாப்பிட்ற உணவை கொண்டு போய் அதில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடுவது சிறப்பு. இது நார்மலாக செய்கிறது. 6-8 இதே சாப்பாட்டில் தினமும் நீங்கள் அசைவ உணவு என்று சொல்லக்கூடிய முட்டை ஆம்லெட்டு அல்லது கறி மீன் கொத்து புரோட்டா சரிங்களா, சிக்கன் 65 பிரியாணி இப்படி என்ன வகை வகையாக உங்களால் வந்து சாப்பிட முடியுமோ, உங்களுக்கு செய்ய தெரியுமோ, வாங்கி வச்சு கும்பிட முடியுமோ, இதை அனைத்தையும் நீங்கள் வந்து வாரம் ஒரு முறையாவது அசைவ உணவு வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்.
ஆறு எட்டு தோஷம் அப்படியே அடிபட்டு போகும். அந்த ஆறு எட்டு தோஷம் அடிபட்டு போச்சு அப்படின்னாலே நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க, ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசா புத்தி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு கிரகங்கள் திசை நடத்தினாலே இவங்க சம்பாதிக்கிற பணத்தை வந்து இன்னொரு நபர் வட்டியாக வாங்கி 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 அவர் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். இந்த மனிதர் வட்டி கட்டி வட்டி கட்டி வாழ்க்கை தோத்துக்கிட்டே இருப்பார். அதே அமைப்பு அப்படி நேர ஆப்போசிட்டா மாறும்போது என்ன ஆகும்னா, நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது நீங்கள் வட்டி காசு வாங்கி வாங்கி பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும், அடுத்தவங்க காசு உங்க பாக்கெட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு தொடர்புல வந்து மாந்தி பகவான் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கும் விபத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லாம இருப்பதற்கும், அடுத்தவங்க காசு நீங்க பணம் கோடி கோடியா லட்ச லட்சமா நீங்க சம்பாதிச்சு உங்ககிட்ட வட்டியா நீங்க வாங்குறதுக்கும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற கன்னி தெய்வங்களுக்கு நீங்க சாப்பாடு வைக்கிற நேரங்களில் வந்து நார்மலா வச்சு கும்பிடும் பொழுது ரெண்டு முட்டையை பொறிச்சு வச்சு வழிபாடு செய்யுங்க, அசைவமா சேர்த்துக்குங்க. வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை மறக்காம கறி மீன் எடுக்கிறீங்கன்னா, கறி மீன் முட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க சாப்பிட்ற உணவுகளை அசைவமாக வச்சு வழிபாடு செய்யும் பொழுது ஆறு எட்டில் இருக்கும் இந்த மாந்தி பகவான் ஒரு நாளும் தொல்லை கொடுப்பதில்லை, யோகத்தை மட்டுமே கொடுப்பாங்க. அனுபவத்தில் அடியன் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். இதே அமைப்பு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்த அன்பர்களுக்கும் இந்த பலன் கரெக்டாக வரும். அவங்களும் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. எட்டில் குரு இருந்தாலும் அந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து இறந்தவங்களுக்கு அசைவ உணவு வச்சு வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயருமே தவிர, நார்மலாக நீங்கள் வழிபாடு செய்யும் போது நார்மலாக கடந்து போகும், வாழ்க்கை உச்சத்தினைக்கு நகராது. ஏன்னா இது அனைத்தும் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை நம்ம தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுத்தது எல்லாமே என் தாய், சரிங்களா? அப்போ ஆறுல இருக்கு அமைப்பு ஆறு எட்டில் வந்து மாந்தி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நீங்க ஆரம்ப நிலையில இருந்து இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. செய்ய 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 உங்க வாழ்க்கை தரம் உயரும். திடீரென்று பார்த்தீங்கன்னா கோபத்துல உச்சில இருப்பீங்க நீங்க, அதுக்கு மூல காரணம் ஏறன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செய்த அந்த கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த மாந்தி தான். மற்ற தெய்வங்கள் வந்து கல்பனிக்கமான கண்டிப்பாக இருக்காது, அந்த தெய்வம் மட்டும் இந்த இறந்து போன தெய்வம் தான் உங்களுக்கு உங்களை வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை வச்சு உங்களை அழகு பார்க்கும். ஏன்னா நீங்கள் வழிபாடு செய்கிற முறை எப்படி? இதில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதை ரெகுலராக இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். வருஷம் ஒரு முறை அந்த தெய்வத்திற்கு இறந்த தெய்வத்திற்கு ஆனால் இதாந்தி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சு, பெண்களாக இருந்தால் பட்டு பாவாடை சேலைகள் ஜாக்கெட் உள்பட எல்லாமே எடுத்து வச்சு பொட்டு சீப்பு கண்ணாடி உள்பட எல்லாமே, ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அப்படியே என்ன 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 எடுத்து வைக்கிறோம் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு வருஷம் ஒரு மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். சிம்பிளாக கொடுத்தீங்கன்னா சரியாக வராது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் சேர்த்து வச்சு வழிபாடு செய்யலாமான ஒரு கேள்வி வரும். பாலும் பழமும் வைக்கலாம், வச்சாலும் நீங்கள் அசைவ உணவு வச்சு வழிபாடு செய்ய வேண்டும். என்ன என்ன நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த உணவு அனைத்தும் அது அசைவமாக வச்சு வழிபாடு செய்யும் பொழுது ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு மாந்தி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரே தவிர, கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்க அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அடித்து தூக்கிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி நகரும். அடியேன் உணர்ந்தது என் தாய் உணர்த்தியது, சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.